நேற்று இன்று நாளை நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழ் வழி கல்வி, தமிழ் வழி கல்வியினுடைய சிறப்புகள் என்ன, தமிழ் ஆர்வலர் தமிழரசன் நம்மளோட இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கும். தமிழ் வழி கல்வினா என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய பள்ளிகள்ல அந்த மாதிரி தமிழ் வழி கல்விகள் இருக்கா இல்லையா? தமிழ் வந்து சட்டமன்றத்தில் வாழ்கிறது, ஆனால் பள்ளிகளில் தேய்கிறது. இப்போ இருக்க சூழ்நிலையில் தமிழ் வழி பள்ளின்ற ஒன்றே வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ அரசு பள்ளிகளே பார்த்தீங்கன்னா ஆங்கில வழி பள்ளிகளுக்கு தான் முக்கியத்துவம் தராங்க, தமிழ் வழி பள்ளி குறைஞ்சது போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில தமிழ் வழி பள்ளின்னு ஒன்று தனியார் நடத்திட்டு இருக்கு அறக்கட்டளை மூலமானா, அதுக்கான ஆர்வமும் அதுக்கான தெளிவும் அதுக்கான புரிதலும் மக்களிடம் இன்னும் போய் சேரலைன்னு தான் சொல்ல முடியும். மற்ற பள்ளிகளில், அதாவது தமிழில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா, மற்ற பள்ளிகளை நீங்கள் கம்பேரிசன் பண்ணுறீங்க. ஆனால் நான் தமிழ் வழியில் கல்வியில் படிச்சுட்டு நான் போயிட்டு வந்து ஒரு இடத்த வேலை கேட்டால் எனக்கு வேலை தருவாங்களா, குறிப்பாக தமிழ்நாட்டில் வேலை தருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இன்னமும் இருந்துன்னு தானே இருக்குது. இந்த ஐயம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. முக்கியமான காரணம் என்னென்னா, தமிழ் வழியில் படித்த பசங்களோட இப்போ வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா, இப்போ இன்ஃபோசிஸில் நண்பரோட ஒரு பையன் வேலை பார்க்குறாரு, அவருக்கு இருக்கிற ஆங்கில புலமை வந்து ஆங்கில வழி பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு கூட இல்லை. அவங்களுக்கே ஐயப்பாடு இருந்தால் தமிழ் வழி பள்ளியில் படித்த இந்த மாணவர்கிட்ட தான் கேட்குறாங்க. இன்னொன்று, சான்றிதழ் சரியாக தராங்களா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. 5ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 6ஆம் வகுப்பு அரசு பள்ளியில் சேர்ந்து அங்கே 12ஆம் வகுப்பு வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நேராக வந்து ஒரு மருத்துவக் கல்லூரியோ ஒரு பொறியியல் கல்லூரியோ சேரும் போது அவங்களோட தெளிவு அதிகமாக இருக்குது. அதுக்குள்ள ஆங்கிலம்ன்றது ஒரு மொழி தான் தவிர்த்து அது அறிவு கிடையாது. நீங்கள் எப்படி ஒரு ஜெர்மன் படிக்கணும்னா, ஜெர்மன் மீடியம் படிக்க தேவையில்லை, ஜெர்மன் கோச்சிங் கிளாஸ் பயிற்சி கல்வி போனால் போதும். ஒரு ஃப்ரெஞ்சு படிக்கணும்னா ஃப்ரெஞ்சு மீடியம் படிக்க தேவையில்லை, ஃப்ரெஞ்சு கிளாஸ் போனால் போதும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது ஒரு சாபக்கேடு. ஆங்கிலம் படிக்கணும்னா ஆங்கில வழி பள்ளியில் படித்தாதான் ஆங்கிலம் தெரியும்ன்ற ஒரு அறியாமை கண்டிப்பாக இருக்கு. ஒன்றும் இல்லை, நம்ம வந்து வணக்கம் சொல்கிறோம், இல்லை வந்து ஹவாரியூ சொல்கிறோம், இல்லை வாட் இஸ் யுவர் நேம் சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் யுவர் நேம்ன்றது நம்ம மூளையில் போய் என்னவா பதியும்னா, நம்ம தாய்மொழியாக தான் போய் பதியும், உன்னோட பெயர் என்னன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அது மூளை வந்து பிரதிபலித்து வாட் இஸ் யுவர் நேம் ஆக்கி அதுக்கு பதிலை வந்து என்னோட பேர் தமிழரசன் நான் சொல்ல வரேன்னா, என் மூளையே திரும்ப பிரதிபலித்து மை நேம் இஸ் தமிழரசன் சொல்லும். இவ்வளவு பிரதிபலிப்புகளுக்கு உள்ளே போனால் நம்ம மூளையோட வளம் வந்து குன்றும். அதை தாய்மொழியிலே நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வந்து வளம் அதிகரிக்கும், புதிய கருத்துக்கள் வந்து சொல்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியாக இருக்கட்டும், அதே போன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய அவருடைய மகன் தளபதி ஸ்டாலினாக இருக்கட்டும், இது போன்ற இருக்கக்கூடியவர்கள் கூட தமிழ் தமிழ் என்ற வார்த்தையை உச்சரிக்கின்றார்களே தவிர அந்த தமிழ் பள்ளிகளுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க, நீங்கள் நம்புறீங்களா? திராவிட மாடல் நம்ம சொல்கிறோம். திராவிட மாடல் வந்து இப்போ யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, வட மாநிலத்தவர்களுக்கு தான் சாதகமாக இருக்குது. ஏன்னா இங்கே எல்லாமே வந்து ஆங்கிலமயமாகவும் சமஸ்கிருதமயமாகவும் மாறிட்டுருக்கு. தமிழுக்கு இருக்கைக்கு நம்ம தொகை கொடுக்க நம்மளால் முடியல, ஆனால் சமஸ்கிருதத்துக்கு 1477 கோடி நிதி ஒதுக்கியிருக்கோம். தமிழுக்கு வெறும் 42 கோடி மட்டும்தான் ஒதுக்கியிருக்கோம், 5 மொழிகளையும் சேர்த்து, திராவிட மொழிகளையும் சேர்த்து. அப்போ தமிழ் எவ்வளோ கீழே இருக்குன்றது நமக்கு தெரிய வருது. இன்னொன்று, அரசு பள்ளியை அரசு தானே நடத்தணும், அது எதுக்கு நீங்கள் வந்து ஒரு அறக்கட்டளை மூலமாக தனியார் மூலமாக எதுக்கு கொடுக்குறீங்க? அது இப்போ கூட ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காருன்னா, 5 லட்சம் ரூபா காசோலைய வந்து டிவிஎஸ் குழுமண நிறுவன விஸ்வநாதனுக்கு கொடுத்துருக்காரு. எதுக்காக நடக்குதுன்னா, அரசு பள்ளிகளோட ப்ராஜெக்டை தனியார்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு. வெறும் மா சுப்பிரமணியம் அவர் தொகுதியில் இருக்க அரசு பள்ளிக்கு வந்து 1 லட்சம் ரூபா காசோலை கொடுத்துருக்காரு. அதை கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 1 லேக் 1 லீன் வந்து செக்கில் போட்டு கொடுத்துருக்காரு. 1 லட்சம் மட்டும் போட்டு கொடுத்தா என்ன தப்பாகிட போகுது? அதையும் கூட அவர் தொகுதியில் இருக்கிற அவரும் அரசியல்வாதி தான், ஆனால் அவர் என்ன பண்ணணும், அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கிட்ட சொல்லிட்டு அவர் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கார், அவர்கிட்ட சொல்லி இந்த விஷயத்தை முடிக்காமல் எதுக்கு தனியார்கிட்ட கொடுக்கணும்? அப்போ முழுக்க இங்கே எல்லாமே வியாபாரமயம் ஆகிட்டு இருக்கு. அவங்க நடத்துகிற பள்ளிகளே, சன்ஷைன் பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்குது, அங்கே தமிழில் பேசுனா அபராதம் கட்டணுமா? அப்போ தமிழ்ன்ற பேரை சொல்லிட்டு இங்கே வந்து கொள்ளை தான் அடிக்கிறாங்க. கொள்கை யாருக்குமே கிடையாது. அவரோட பெயரே கூட கருணாநிதி தமிழ் கிடையாது, கருணை அருள், நிதி செல்வம். அவரோட பெயர் தமிழில் அருள் செல்வன். அவரோட மகன் பெயர் வந்து ஸ்டாலின். அது ரஷ்ய புரட்சியாளராக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் புரட்சியாளர்களே இல்லையா, ஏன் தமிழ்நாட்டு பெயர் வைக்கக்கூடாது? எல்லாத்துலேயுமே ஒரு அரசியல் இருக்குது. அரசு நடத்தக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும், பல கான்ஃபரன்ஸாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே ஆங்கிலத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம்
தமிழுக்கு கொடுக்கப்படுறதில்ல. அப்புறம் ஏன் நான் வந்து அந்த தமிழ் கல்விக்குள்ளே போகணும், நான் ஏன் என் பிள்ளைய படிக்க வைக்கணும் நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே? தப்பு கிடையாது. ஆனால் இங்கே ஆட்சியாளர்கள் தமிழை சொல்லி தானே ஆட்சிக்கே வந்திருக்காங்க. அவங்க ஓரளவாவது அவங்க பசங்களையே தமிழில் சேர்க்குறோம். இப்போ நம்ம பேசுகிறோம், முதல்ல நம்ம தமிழில் பெயர் வைக்கணும், அதுலேயே நம்ம தோத்துடுறோம். ரெண்டாவது தமிழில் வீட்டில் பேசணும், அதுலேயும் தோத்துடுறோம். மூணாவது பசங்களை தமிழ் வழி பள்ளி இல்லையா அரசு பள்ளியிலையாவது சேர்க்கணும், அதுலேயும் தோத்துடுறோம். இந்த மூணில் தோற்ற பிறகு நீங்கள் மொழியை தூக்கி பிடிக்கலைன்னா, ஒரு மொழி இல்லைன்னா அந்த இனம் அழியும், அந்த இனம் இல்லைன்னா அந்த நாடே அழியும். இப்போ நீங்கள் தமிழை வந்து உச்சரிக்க மறந்துட்டா தமிழ் இனம் இல்லாம போயிடும். தமிழ் இனம் இல்லைன்னா தமிழனுக்கு ஒரு நாடெல்லாம் போயிடும். இந்திக்காரங்க வந்து ஆட்சி நம்மளை கண்டிப்பா செய்வோம். அதனால மொழியை தூக்கி பிடித்தால் மட்டும்தான் நீங்க வந்து நாட்டையே காப்பாற்ற முடியும். உயர் பதவிகள்ல எடுத்துக்கிட்டீங்கனாலுமே ஆங்கிலம் நன்றாக பேசக்கூடியவர்கள், ஹிந்தியை நன்றாக எழுதக்கூடியவர்களுக்கு தான் வாய்ப்பு அளிக்கப்படுது. அந்த இடத்துல தமிழுக்கான ஒரு வாய்ப்பு தானே இல்லையே, அதுக்கு நான் ஏன் படிக்கணும் தமிழ் அப்படின்ற ஒரு கேள்விதான மக்களிடையே இருக்கும். தமிழ் வழி பள்ளியில் படித்தவர்களுக்கு இத்தனை விழுக்காடு இடஒதுக்கீடுன்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும். ஆனால் ஓபிஎஸ் காலகட்டத்தில் அது வந்து தூக்கி வீசி எறியப்பட்டிருக்கு. தமிழ் வழி படி தமிழ் தெரிஞ்சாதான் தமிழ்நாட்டில் வேலைன்ற ஒரு சட்டத்தை உருவாக்கணும். அதை தூக்கி எறிஞ்சிட்டு எந்த மொழி தெரிஞ்சாலும் தமிழ்நாட்டுக்கு வரலாம், ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு அஞ்சலகத்தில் போயிட்டு தமிழில் விண்ணப்ப படியும் இல்லை, தமிழில் இல்லைன்னா நீங்கள் போயிட்டு வாங்கன்றாங்க. ஆங்கிலத்தில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, அதை முதல்ல மாற்றணும். வெறும் தமிழ் வாழ்கன்னு மட்டும் தலைமைச் செயலகத்தில் போட்டால் பத்தாது, தமிழை வாழ வைக்க. பிள்ளைகளை எங்க படிக்க வைக்கிறீங்க, தமிழுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க? பாவான தமிழ்வழி பள்ளியில் தான் என்னோடய குழந்தைய படிக்க வச்சிட்ருக்கோம். அங்கே கல்வித்தரம் பார்த்தீங்கன்னா, கட்டிடத்தை வைத்து கல்வித்தரத்தை தீர்மானிக்கக்கூடாது என்பதில் வந்து நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஏன்னா மொழி வந்து எங்கே வந்து வளமாக இருக்குதோ அந்த இடத்துல தான் நம்ம பசங்களை சேர்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தினமும் 35 கிலோமீட்டர் போயிட்டு 35 கிலோமீட்டர் வரோம் பணிக்காக போயிட்டு. இது ஒரே காரணம்தான், நம்ம பசங்க வந்து தமிழில் படித்தனா அறிவு வளரும், அறிவு வளர்ந்தால் பண்பாடு வளரும், கலாச்சாரம் வளரும், மொழி வளரும், நம் இனம் வளரும், தமிழ் நாடு வளரும்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் தினமும் 70 கிலோமீட்டர் போயிட்டு வந்திருக்கேன். இதை ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திச்சு செயல்பட்டாங்கன்னா தமிழ்நாட்டை வந்து எந்த சக்தியாலையும் தீர்மானிக்க முடியாது, நம்மளே ஆண்டுட்டு போயிடலாம். பிள்ளைங்க தமிழில் படித்ததுனால என் பிள்ளைக்கு இது தெரியும்னு அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு? அதாவது கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எங்கள் பசங்களால் எங்களுக்கு சென்ற விடம் எல்லாமே சிறப்பு. எங்கள் பேர் தெரியுதோ இல்லையோ பசங்க பேர் எல்லாருக்கும் தெரியுது. மகிழினி அம்மா அப்பா, புகழேந்தி அம்மா அப்பா, முதல்ல பேர் தமிழில் வைக்கணும். இது எதனால் தெரியுதுன்னா, அவங்க பாடுற பாடல்லேருந்து, அவங்க பேசுகிற பேச்சிலேருந்து, அவங்க யாராவது வீட்டுக்கு வந்தால் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மான்னு சொல்லி தண்ணீர் கொடுக்கறதுலேருந்து, வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போது நன்றி மீண்டும் சந்திப்போம் சொல்கிறதுலேருந்து, எல்லாரும் எங்கள் உறவினர்கள் தெரிஞ்சவங்க எல்லாருமே அதை பாராட்டுறாங்க போட்டுறாங்க, அதை வந்து அவங்க வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறாங்க. இந்த ஒரு காரணத்துக்காகவே தமிழ் வழி பள்ளியில் சேர்க்கலாம். அது இல்லாமல் மற்ற பள்ளிக்கூடத்தில் இல்லாத சிறப்பு அம்சம் என்ன இருக்குன்னா, நிரல் நிறை அட்டைன்னு ஒன்று இங்கே கிடையவே கிடையாது. அதாவது ரிப்போர்ட் கார்டு, ரிப்போர்ட் கார்டுன்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் இங்கே வந்து கல்வி வந்து வணிகமயமாக்கப்படுது. இல்லை அந்த மாதிரி தான் உங்களுடைய பிள்ளை எதில் ரொம்ப திறமை வாய்ந்த குழந்தையாக மாற்றப்பட்டிருக்கு? இப்போ உங்கள் குழந்தை எத்தனாவது படிக்குது? அது வந்து என்ன மாதிரியான தமிழ் விஷயங்களை எடுத்து சொல்லுது? என்னோட பொண்ணு பேர் வந்து மகிழினி, 4ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அவங்க வந்து திருக்குறள் 1330 குறளையும் படித்து முடிச்சிட்டாங்க. போன மாதம் கூட போயிட்டு 1330 திருக்குறளையும் 2 மணி நேரத்தில் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதுவே வந்து தமிழ்நாட்டு அளவில் எங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்தை உருவாக்கியிருக்கு. ஏன்னா வந்து தமிழ்நாட்டு அளவில் 1330 குறள் சொன்னது 4ஆம் வகுப்பு படிக்கிறதுல பெரும்பான்மையாக யாரும் இல்லை. அது இல்லாமல் பாரதிதாசன் கவிதைகள், பெருஞ்சித்திருனார் கவிதைகள், தமிழ் பாடல்கள், தமிழாணி பேசுவது தமிழான்ற பாடல்கள், இது மூலயமா வந்து தமிழ் உணர்வை வந்து அவங்க ஊட்டி வளர்க்குறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவும் தமிழ் வழி பள்ளியில் சேர்க்கறது ரொம்ப நல்லது. ரொம்ப அழகாக தமிழுடைய வளத்தையும் தமிழுடைய வாழ்வை, அதாவது என்ன சொல்ற தமிழர்களாக வாழ்றதுக்கு ஏன் தமிழ் படிக்கணும்ன்றத ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கேன். மிக்க நன்றி. நன்றி.